இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கறதுக்கான நேரம் அப்படின்னே டெஃபினட்டாக வந்து சொல்லலாம். ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் நம்ம எல்லாருக்கும் ஒன்றி போன ஒரு விஷயம். என்னதான் வந்து மாசா பக்காவா கமர்ஷியல் ஆக்ஷன் ரொம்ப கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள்லாம் பார்த்தாலும் அந்த ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், ஒரு ட்ராமா, அந்த ஒரு அழகான ஒரு குடும்பம் பற்றின விஷயங்கள் அப்படின்னா அந்த படங்களுக்கு இருக்கிற மவுஸே வந்து தனி. அதில் டாப் பிளாக் பஸ்டர் ஹிட்ஸில் முக்கியமான ஒரு படம் அப்படின்னா டெஃபினட்டாக சூரிய வம்சம் தான் வந்து சொல்லணும். சூரிய வம்சம் வந்து 25 ஆண்டுகள் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இட் வாஸ் அ ஹியூஜ் பிளாக் பஸ்டர் ஹிட் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் தட் ப்ரொடியூசர், ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய ஒருத்தர், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்.பி. சௌத்ரி சார் அவர்களை வரவேற்கிறோம். அண்ட் ஹி டிசர்வ்ஸ் அ பிக் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். தேங்க் யூ. மேஜிக் ஃப்ரேம்ஸ் மற்றும் பிருத்விராஜ் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக கடுவா படத்தின் ப்ரெஸ் மீட் விழாவுக்கு வந்திருக்கும் எலக்ட்ரானிக் மீடியா பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் டீசர் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் படம் இது. என்னடா அஞ்சு லாங்குவேஜில் வந்து இவர் ரிஸ்க் எடுக்கிறாரு, நம்ம லிஸ்டின் முதல்ல பார்த்தேன் நான். ஆனால் அந்த டீசர் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் பிருத்விராஜுக்கு சொல்லணும்னா அவருக்கு வந்து இந்த தமிழ் பட பூசைகள் ஆல்ரெடி ஒரு தமிழ் படத்தில் நடிச்சிருக்காரு, நிறைய ஹிட்டு கொடுத்துருக்காரு இவர். ஸோ இந்த படம் கண்டிப்பாக அவரை வந்து மற்ற அதர் லாங்குவேஜில், அதாவது தமிழை தவிர்த்து மற்ற லாங்குவேஜில் வந்து அவர் ஒரு பெரிய படமாக அவருக்கு இந்த படமாக அமையும் இது. ஸோ அது இல்லாமல் இந்த படத்தில் விவேக் ஓபராய் அவர்களும் நடிச்சிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் விவேக் ஓபராய். சம்யுக்தா டைரக்டருக்கு ஷாஜி கைலாஸ் வரலையானு. ஷாஜி கைலாஸ் பற்றி சொல்லணும், அவருடைய முதல் படத்துக்கு நான் தான் ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தது ஆக்சுவலி அவருடைய முதல் படத்துக்கு. அந்த படத்தின் ஆல்பம் பார்க்கும்போதே ஷாஜி கைலாஸ் வந்து எங்கள் ஆஃபீஸ் வெளியே நின்றுருந்தார். அப்போது அந்த ஆல்பம் பார்த்து நான் சொன்னேன், ஒரு ஷாஜி இந்த படம் உனக்கு வந்து பெரிய வெற்றி படமாக அமையும், பெரிய டைரக்டராக வருவேன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவர் மலையாளத்திலும் ஆகட்டும் தமிழ் படங்கள் ஆகட்டும் இப்போ நல்லா ஹிட்டு படங்களாக கொடுத்துருக்காரு. மீண்டும் லிஸ்டின் வந்து அவருக்கு வந்து மறுபடியும் திரும்பி ஒரு பெரிய படத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் அவருக்கும் லிஸ்டினுக்கும் பெரிய ஹிட்டு படமாக இருக்கும். லிஸ்டினை பற்றி சொல்லணுன்னா ஒரு லக்கி ப்ரொடியூசர்னு சொல்லுவேன் நான். ஜென்ரலாக அந்த மாதிரி ப்ரொடியூசருங்களே ப்ரொடியூசருங்க வந்து இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ, அதாவது இவ்வளோ குறுகிய காலத்தில் வந்து இவ்வளோ படங்களை எடுக்கணும்னா சில ப்ரொடியூசரால் தான் முடியும். அதில் வந்து லிஸ்டின்னு ஒருத்தர், அந்த லிஸ்டினுக்கு அதிர்ஷ்டத்தில் ஒரு காரணம்னா ஒரு பெரிய ஹீரோ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் படம் பண்ணாங்கனால அவர் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் இல்லாமல் நிறைய படம் பண்ணிட்டுருக்கார் இப்போ அவர். ஸோ பிருத்விராஜ் வந்து அவர் ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கார் அவருக்கு. அவர் ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, இன்னைக்கு டேட்டில் அவர் வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் கூட. சமீபத்தில் ரிலீஸ் ஆன ரெண்டு பெரிய படம் கூட பீஸ்ட் ஆகட்டும் கேஜிஎஃப் ஆகட்டும் எல்லா தேட்டருக்காரங்களும் வந்து இவர் பகலில் போட்டு வச்சுருந்தார் அவர். அந்த மாதிரி கேரளாவில் வந்து ஒரே நாளில் ரெண்டு படத்தை ரிலீஸ் பண்ணால் ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து லிஸ்டின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி லிஸ்டின் வந்து பெரிய நம்பர் ஒன் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்பர் ஒன் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கார். அவர் எடுக்கும் போ அதாவது அவருடைய எல்லா படங்களும் பெரிய வெற்றிகளாக வெற்றி படங்களாக அமையணும். ப்ளஸ் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் சம்யுக்தா மற்றும் நம்ம அன்பு சார் இருக்காரு, ஆர்யா வந்திருக்காரு, நம்ம சந்தியா வந்திருக்காரு, இன்னொரு ஆள் பேர் சொல்லணும்னா சொல்ல மாட்டேன் இன்றைக்கி நான், விடிவி கணேஷ் வந்திருக்காரு. ஸோ மீண்டும் இந்த படம் பெரிய வெற்றியடை என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட வாழ்த்துக்களுக்கும் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட்